ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜிஆர்ஒய் மேக்ஸ் வேர்ல்டு. இப்போ வந்து நான் இந்த கொஷின்ஸ் அடுத்து இது வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, டைரெக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படியே பார்த்துக்குங்க, சம்மை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த டார்சன் ஆஃப் த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த பை நார்மலிஸ். இந்த டார்சன் ஆஃப் த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த பை நார்மல் அப்படின்னா இதுக்கு வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? கே டேஸ் டவ் மைனஸ் கே டவ் டேஸ் பை டவ் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் டவ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டேஞ்சன்ட் கொடுத்துருப்பாங்க, அடுத்து பை நார்மல் கொடுத்துருப்பாங்க, அடுத்து பிரின்சிபல் நார்மல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டேஞ்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிவைடட் வந்து டவ் பொதுவாக கே வந்திருக்கும். இது பை நார்மல் அப்படிங்கிறனால கீழே வந்து டவ் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், லெட் ஏகமா பிபிஏ க்ளோஸ் கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா? லெட் ஏகமா பிபிஏ க்ளோஸ் அண்ட் பவுண்டட் இன்டர்வெலின் ஆர் டேஸ், லெட் ஜி ஒன் அண்ட் ஜி டூ ஆர் ஓப்பன் சப்செட் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வெல் ஏகமா பி, தென் மாட் ஜி ஒன் ப்ளஸ் மாட் ஜி டூ இஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரியல் அனாலிசிஸ். ஓகேங்களா? ரியல் அனாலிசிஸில் இந்த இது இருக்குது, இது ஒரு ஃபார்முலா தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? மாட் ஜி ஒன் யூனியன் ஜி டூ ப்ளஸ் மாட் ஜி ஒன் இன்டர்செக்ஷன் ஜி டூ, ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். வந்து ரியல் அனாலிசிஸ் செகண்ட் யூனிட்டில் உள்ள இது வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீடியம் இஸ், இந்த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீடியம் இஸ் அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 1.25331 சிக்மா பை ரூட் என். ஓகேங்களா? சிக்மா பை ரூட் என், ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். லெட் எஃபிஏ பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸன் பவுண்டட் இன்டர்வல் க்ளோஸன் ரோல் ஏகமா பி, லெட் சிக்மா பி எனி சப் டிவிஷன் ஆஃப் க்ளோஸன் ரோல் ஏகமா பி, த அப்பர் சம் ஆஃப் எஃப் அண்ட் த அப்பர் இன்டர்வல் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸன் ரோல் ஏகமா பிஆர். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏ அப்படின்னா அப்பர் லிமிட் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் அப்பர் சம் அப்படின்னா கேபிட்டல் எம் வரும். ஃபஸ்ட்டு அப்பர் சம் தான் யூ ஆஃப் எஃப் கமா சிக்மா வரும், அடுத்தது வந்து கேபிட்டல் எம் வரும். அதே மாதிரி இன்டெக்ரலில் போடும்போது மைனஸ் வந்து மேலே வரும். ஓகேங்களா? அப்பருங்கிறனால மேலே வரும், இங்கே வந்து ஜிஎல்பின்னு வரும். ஓகேங்களா? அப்போ யூ ஆஃப் எஃப் கமா சிக்மா, அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வித் காமோன் காமா டூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா? அதை ரெண்டு கொடுத்துட்டாங்க, ரெண்டு இது கொடுத்துட்டு அது என்ன ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். ஓகேங்களா? த மோட் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் டிஃபன் ஒன்லி இஃப் காமோன் கிரேட்டர் தென் டூ, ஆப்ஷன் பி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மோட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் காமோன் கிரேட்டர் தென் ஃபோர் அண்ட் ஆர் இக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தான், ரிசல்ட்டு தான், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு, ஏன்னா மோடு வந்து மோடு ஈக்குவேஷன் கொடுத்து லெஸ் தென் ஒன். ஓகேங்களா? லெஸ் தென் ஒன் வந்தால் தான் அது கரெக்டு. பி வந்து ஓகே, பி வந்து கரெக்ட். த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிஸ்ட் இஃப் ஃபார் காமோன் கிரேட்டர் தென் ஃபோர் அண்ட் ஆர் இக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மோடு. அப்போ ஆப்ஷன் பி, அதாவது வந்து அப்போ இது கரெக்ட் ஆன்சர் பற்றி இவங்க தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பி தான் ட்ரூ, ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். இஃப் யூ இஸ் எனி வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப் ஆஃப் டைமென்ஷன் எம், தென் த டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசமம் யூகமா யூ அண்ட் ஹோமோமார்பிசமம் யூகமா விஆர் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், டைமென்ஷன் விஸ் ஈக்குவல் டு என்னும் தெரியும். டைமென்ஷன் விஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னா இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, டைமென்ஷன் வந்து எம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ டைமென்ஷன் ஹோமோமார்பிசம் யூகமா விஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்ட் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். எம் ஸ்கொயர்ட் வரும், ஹோமோமார்பிசம் யூகமா எஃப் ஈக்குவல் டு ஒன் எஃப் வந்துச்சுன்னா ஒன்று. இப்போ ஆப்ஷன் பி எம் ஸ்கொயர்ட் கமா எம் தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நிறையா புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் வந்து ஆன்சர் சொல்லணும். ஏன்னா நான் வந்து சொல்லி அதை நீங்கள் கரெக்டாக நினச்சிட்டு கடைசியில் ஆன்சர் கீழே எப்படி கொடுப்பாங்க சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த குவஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம்.